ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி ஒரு சூப்பர் ட்ரிப்பு. எங்கன்னா நீலகிரி. நீலகிரியில் இருக்கக்கூடிய ரொம்ப பேர்த்துக்கு தெரியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் அதிகமாக இங்கே போய் வீடியோஸ் எடுத்து போடுவாங்க. அந்த வகையில் நம்மளும் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கிண்ணக்கோரை அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பைக்கர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரோட்வே சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. எக்ஸைட்டாக சொன்னால் சரியாக பார்த்தீங்கன்னா குன்னூருக்கு முன்னாடி காட்டேரி ஜங்ஷன். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனாலே நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். மஞ்சு அந்த ரோடு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக போயிட்டுருக்கும்போது என்ன ஒரு ஆச்சரியம் நடந்துச்சுன்னா, திருப்பூர் சேர்ந்த நாலு நண்பர்கள் நமக்காக, அவங்க ஊட்டியிலேருந்து வராங்க, நாங்கள் குன்னூர்லேருந்து இப்படி போயிட்டுருக்கோம். ஒரு டீ ஷாப்பு போகிற வழியிலே உங்களுக்கு ஒரு சாம்ராஜ் டீ எஸ்டேட்னு ஒன்று இருக்கும், அங்கே வந்து சூப்பராக இருக்கும் டீ. அது இந்த இடம் தான். நாங்கள் இங்கே டீ சாப்பிட்டு இருக்கும்போது எதாச்சியாக அவங்கள பார்த்து, நண்பர்களை பார்த்து பேசிட்டு அவங்களும் எங்கள் கூட நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். அவங்க ஆக்சுவலாக அப்பர் பவானி போகிறேன்னு சொன்னாங்க, நீங்கள் இங்கே வாங்க ஜி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம். அவங்களும் வந்தாங்க. இங்கேருந்து டீ சாப்பிட்டு நாங்கள் ஒன்றாவே, நாங்கள் ரெண்டு பேர் போனோம், அங்கே ஆறு பேரை மாறிட்டோம். வலிக்கு விட்டன பார்த்தங்க. பைக் ரைடர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கிண்ணக்கோரை வந்து ஒரு கனவு. அந்த கனவு வந்து எங்களுக்கு இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. செம என்ஜாய். உண்மையாகவே ஒவ்வொரு இடமும் பார்க்க வேண்டிய இடங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கிண்ணக்கோரை வந்தாச்சுங்க. இதான் அந்த ஊர்.
இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து அப்படின்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டு, இப்போ அந்த இடத்த நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஒன்னும் பண்ணல, யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க போய் போட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரியான சைஸ் காட்டு இருமீங்க, எத்தாம் பஸ் நீங்களே பாருங்க. செம சைஸ் போகிற வியூ பாயிண்ட்டு அதை முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனால் அப்படின்னா அந்த ஊருக்கே போயிடலாம். போயிட்டு அங்கே டீலாம் சாப்பிட்றா இருந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படி ரிட்டர்ன் வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து கிண்ணப்போரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரோட் இருக்குங்க, அவ்வளோதான். வியூ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தான் இருக்குது, அதுவும் மழை காலத்தில் ரொம்ப வியூ வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வந்து போனது பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் டைம் இது, ஸோ வந்து அவ்வளோ வியூ உங்களுக்கு கிடைக்கல. பட் ஆனால் ரைடு அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு சூப்பரான இடங்க, அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள் அப்படியே அந்த இதை முடிச்சுட்டு ஒரு பெரிய காட்டு இருமை அதையும் நாங்கள் பார்த்தோம், அதையும் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து ரிட்டன் நாங்கள் கிளம்பினோம். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைனா இந்த ரோடு ஆக்சுவலாக வந்து நல்லா நீங்கள் பாருங்கள், அதாவது ஏதாவது வண்டிக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூட எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம், ரொம்ப சேஃப்டியாக தான் வந்துக்கணும். நாங்கள் ஆக்சுவலாக 2 பேர் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து கடைசியில் அது 6 பேராக நாங்கள் மாறிட்டோம், ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம் சரிங்களா. ஊருக்குள்ளே வந்தாச்சு. ரிட்டன் போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க, எங்களோட பைக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஜீப்பில் கட்டி ஏற்றி இங்கேருந்து மஞ்சூர் வரையும் கொண்டு போய் அதை நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். எங்கள் கூட வந்த 4 பேரும் எங்களை வந்து அந்த வண்டி ஒர்க்ஷாப் போகிறேன் எங்களை நிப்பாட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. ரிட்டன் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு வண்டி ரெடி பண்ணிட்டு தான் கொண்டு வந்தோம். அதனால் ஒரு ட்ராவல் போகிறோம் அப்படின்னா பல ரிஸ்க்கு கண்டிப்பாக அதில் இருக்குது, எல்லாத்துக்கும் தயாராகி தான் நம்ம வந்து ட்ரிப்பு போகணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் எப்பயுமே வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை மட்டும் நான் இதில் இணைக்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு. கிண்ணப்போரை ஊருக்குள்ளே வந்துட்டோம். அந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஊருக்குள்ளே வந்தோம். வந்துட்டு டீ மட்டும் சாப்பிட்டோம். அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவ்வளோ பெரிய ஊர் கிடையாதுங்க, ஒரு அளவான ஊர் தான் அது. நல்லாயிருக்கு, ஆனால் ஊர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரே ஒரு பிரச்சனை, பைக் வந்து ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. பட்டு அதையெல்லாம் ரிஸ்க் எடுத்து தயார் நிலையில் தான் நாங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் நாங்கள் போவோம். அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம அச்சப்பட்டு ட்ராவல் எப்பவுமே நிப்பாட்டினது கிடையாது. பைக் நீங்களே பாருங்கள், கட்டி இந்த சுமோவில் தான் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். வந்துட்டு மஞ்சூரில் நாங்கள் ரெடி பண்ணி அப்புறம் நாங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தோம் நைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எந்த ட்ரிப் போனாலும் கேர்ஃபுல்லாக சுதானமாக போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.